கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளால் இன்று பாவ மன்னிப்பு சம்பந்தமான சில விடயங்களை பார்த்தால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது, பாவம் என்றால் என்ன, மன்னிப்பு என்றால் என்ன, இரண்டையும் நாம் பிரித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவம் என்றால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வதற்கு பேருதான் பாவம். கண்ணியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கருத்து ரொம்ப கவனிக்கத்தக்கது. எந்தெந்த செயல்களை செய்தால் கபிரிலும் நரகத்திலும் தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் பெரும்பாவம். நாங்கள் அதை பெரும்பாவம் இல்லை என்று ஒதுக்கி அதை செய்வதன் மூலமாக கபிரிலேயும் நரகத்திலேயும் தண்டனை என்றால் அது வீணான ஒரு விளக்கமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. ஒரு பொழுது கழுதையிலே போகின்ற பொழுது அந்த கழுதை முரண்டு பிடிக்கிறது. அது எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுதையில் இருந்து அது விழுக்காட்டுகின்ற அளவுக்கு, அவர்கள் விழுந்து விடுகின்ற அளவுக்கு அது முரண்டு பிடிக்கிறது. திடீரென்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி பார்த்தால் அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களால் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இரண்டு கபுராளிகள் இருக்கிறார்கள், அந்த இரண்டு பேருடைய கபருக்குள்ளேயும் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அது அவர்களுடைய எழுப்புகின்ற ஓலக்குரல் அந்த கழுதைக்கு கேட்டிருக்கிறது. அதன் பயத்தினால் தான் அது மிரண்டு போயிருக்கிறது. அவர்கள் வமா யு அல்லபானி ஃபீ கபீர், நீங்க நினைக்கிற மாதிரி பெரும் பாவத்தை செய்ததற்காக வேண்டி அல்ல அவர்களுக்கு அந்த தண்டனை. ஒருவர் சிறுநீரை கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தினாலே கபருக்குள்ளே வேதனை கொடுக்கப்படுகிறார். அடுத்தவர் மக்களுடைய குறைகளை அங்கும் இங்கும் பரப்பி திரிந்து குறை பேசி புறம் சொல்லி திரிந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் என்றால், எந்தெந்த செயல்களுக்கு கபிரிலும் நரகத்திலும் தண்டனை இருக்கிறதோ அவைகள் எல்லாம் பெரும் பாவங்கள் என்று சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அபு தாலிப் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர்கள் இந்த பெரும் பாவங்களை 17க்குள்ளே சுருக்குகிறார். கூட குறைய இருக்கலாம், ஆனால் பிரதானமான உறுப்புகளினால் சில பாவங்கள் நடக்கின்றன. முதலாவது கல்போடு சம்பந்தப்படுகின்ற 4 பாவங்கள் இருக்கின்றன. பெரும் பாவங்களை 17 என்று பிரித்தால் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வகையான பாவம் இருக்கிறது. கல்போடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் 4. ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது, தான் செய்கின்ற பாவத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு இருப்பதும் பெரும் பாவம் தான். சில பாவங்கள் சிறிய பாவங்கள் என்று நாம் நினைப்போம், ஆனால் அந்த சிறிய பாவத்தை தொடர்ந்து செய்கின்ற பொழுதே அது பெரும் பாவமாக உருப்பெறுகிறது, உருமாறி விடுகிறது. எனவே தொடர்ந்து சிறிய பாவத்தை செய்வேன் என்ற முடிவில் இருப்பதும் கல்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் தான். ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளை விட்டு நிராசையாகுவதே, இதுவும் பெரும் பாவத்திலே சேர்ந்தது. வல் அம்னு மின் மக்ரில்லா, என்னுடைய விடயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீர்ப்பு எப்படி அமையும் என்று தெரியாமல் பயப்படாமல் இருப்பதற்கிறதே, இதுவும் கல்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் பாவம். என்னுடைய மௌத்து எப்படி வரும், நான் ஈமானோடு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பேனா, அல்லது ஈமான் பறிக்கப்பட்ட நிலையிலே குஃபுருடைய நிலைமையிலே என்னுடைய மரணம் ஏற்பட்டு விடுமா என்ற அந்த பயம் இல்லாமல் உலகத்திலே வாழ்வதற்கிறதே, இதுவும் கல்போடு சம்பந்தப்பட்ட ஒரு வகையான பெரும் பாவங்கள். இந்த 4 பாவங்கள் கல்போடு சம்பந்தப்படுகின்றன. நாவோடு 4 வகையான பாவங்கள் சம்பந்தப்படுகின்றன. ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்லுவது. வக்கதுல் மஹ்ஃபனாத், பத்தினியான அப்பாவியான பேணுதலான பெண்களை ஜினாவை கொண்டு இட்டு கட்டுவது. வலி அமீனுல் கமூத், பொய் சத்தியம் சொல்வது. பொய் சாட்சி வேறு, பொய் சத்தியம் வேறு. வஸ்ஹர், சூனியத்திற்காக மாந்திரீகங்களை மந்திரிப்பது, இதுவும் நாவினால் செய்கின்ற இந்த 4 வகையான பாவங்கள். அப்ப கல்போடு 4 பாவங்கள், நாவினோடு 4 பாவங்கள், ஆக மொத்தம் 8. வசலாசத்தும் ஃபில் பத்ன், வயிறோடு பிரதானமான பெரும் பாவங்கள் 3 சம்பந்தப்படுகின்றன. ஒன்று, ஷுருபுல் ஹம்ர், மது போதை பாவனை பாவிப்பது. அக்லு மாலில் யத்தீமி துல்மன், அநியாயமாக அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பது. இதிலே அனாதைகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பொதுவாக அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது இந்த பாவத்திலே சேர்ந்துவிடும். அக்லு ரிபா, வட்டி சாப்பிடுவது. இந்த 3 வயிற்றோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள். மர்மஸ்தானத்தோடு 2 பாவங்கள் சம்பந்தப்படுகின்றன. அஸ்ஸினா வல் லிவாஃபா, விபச்சாரம் செய்வது. லிவாஃபா என்பது ஓரின சேர்க்கை. ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து தங்களுடைய தேவைகளை இச்சைகளை பூர்த்தி செய்வது, இது மர்மஸ்தானத்தோடு நடைபெறுகின்ற 2 வகையான பாவங்கள். வஸ்னதானி ஃபில் யதை, கையோடு சம்பந்தப்படுகின்ற 2 பாவங்கள் இருக்கின்றன. அல் கத்ல், அது கொலை செய்வது. அடுத்தவர்களுடைய பொருளை திருடுவது அல்லது அபகரிப்பது, இது கையினால் செய்கின்ற மிக மோசமான பாவங்கள், பெரும் பாவங்களில் சேரக்கூடிய பாவங்கள். காலினால் நடைபெறுகின்ற ஒரு பாவம் அல் ஃபிராரு மின ஸஹ்ப், போர்க்களத்தில் இருந்து புறமுழுகிட்டு ஓடுவது, இது காலினால் செய்யப்படுகின்ற பாவம்.
இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, மொத்த உறுப்புமே அதிலே சம்பந்தப்படுகின்ற ஆக பயங்கரமான ஒரு பாவம் என்றால் ஒகிய உக்கூக்குள் வாலிதை, அது பெற்றோர்களை துன்புறுத்துவதுதான். இதை எந்த உறுப்புக்கு கொடுப்பது என்று தெரியாது. மொத்த உறுப்புமே அந்த பாவத்துடைய சுமையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்படி பாவங்கள் என்று வருகின்ற பொழுது, பெரும்பாவங்கள் என்று வருகின்ற பொழுது இதை இப்படி வகைப்படுத்துகிறார். ஏன் இந்த பெரும்பாவங்களை இப்படி வகைப்படுத்த வேண்டிய காரணம் இருக்கிறது? இன்டஸ்டனிபு கபா இரமா துங்ஹவுன அன்பு நுகஸ்திர அன்பும் செய்ய ஆத்தியும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சில சின்ன பாவங்களை நாம் தானாக மன்னித்து விடுவோம். இரண்டு தொழுகைக்கு மத்தியிலே நடைபெறுகின்ற பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இரண்டு ஜும்ஆக்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். இரண்டு உம்ராக்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். இரண்டு ரமலான் வருகிறது, அந்த ரமலானுடைய பரக்கத்தினால் அதற்கு அந்த வருடத்திலே செய்த சகல பாவங்களும் அந்த ரமலானுடைய பரக்கத்தினால் மன்னிக்கப்படுகிறது. எனவே இந்த பொல்லாத தண்டனைகளை விட்டும் தப்பி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே விருப்பமான அடியார்களாக தௌபா செய்து பாவமீட்சி பெற்று நாம் நல்லடியார்களாக மாற நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு.